வணக்கம் இது கேள்வி கலம் மோடி அவர்கள் விடக்கூடிய கண்ணீரை அவருடைய கண்களே நம்பாது என்று பிரதமரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்றைக்கு விமர்சித்திருக்கிறார் தமிழ் மீது இருப்பது போல பேசக்கூடிய அவர் ஆகாசவாணி என்று வானொலியின் பெயரை மாற்றி நேற்று அறிவித்தது ஏன் ஆண்டுகளுக்கு முன்னால் விமானத்தில் தமிழ் ஒழிக்கும் தமிழில்தான் அறிவிப்பு வரும் என்று அறிவித்த பிரதமர் ஐந்தாண்டுகளாகியும் எதுவும் செய்யாதது ஏன் என்றெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் மும்முனை தாக்குதலாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது திமுக திமுக தலைவர் பாரதிய ஜனதா கட்சியை பிரதமர் மோடியை அஇஅதிமுகவை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாட்டாளி மக்கள் கட்சியை அதன் நிறுவனர் டாக்டர் அவர்களை என்று பலரை விமர்சிக்கக்கூடிய தன்மையை பார்க்கிறோம் அதிமுக தரப்பிலிருந்து வலிமையான கண்டனமும் விமர்சனமும் திமுக மீது தான் தொடர்ந்து இருந்து வருகிறது இன்று ஒரு பத்திரிகைக்கு பேட்டி அளித்த திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் நலனை பாஜக புறக்கணித்து விட்டதால் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி நிற்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் பாஜக திமுக மீதான விமர்சனத்தையும் காட்டமாக்குகிறது அதிமுக மீதான விமர்சனத்தையும் காட்டமாக்குகிறது அதனுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் ராம சீனிவாசன் இன்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தி அதிமுக என்கிற கட்சியே இருக்காது அப்படி அந்த கட்சி இருக்குமானால் அதன் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டார் என்று ஆருடம் சொல்லியிருக்கிறார் மும்முனை மோதல் முற்றிக்கொண்டிருப்பதில் வெளிப்படக்கூடிய வார்த்தை போரை விவாதிக்க போகிறோம் நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய பொறியாளர் திரு கோ சுந்தர்ராஜன் அவர்கள் வலதுசாரி விமர்சகர் திரு நித்யானந்தன் அவர்கள் பத்திரிகையாளர் திரு கே கார்த்திகேயன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் சேலத்திலிருந்து வழக்கறிஞர் திரு மணிகண்டன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கேசிபியினுடைய முதற் பார்வையை கேட்டுறணும் திரு கேசிபி தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்கு எந்த திசையில் சூடு அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்க அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு சசிகலா அவர்களை பற்றின கேள்விகளுக்கெல்லாம் வந்து கடுமையாக சூரியனையெல்லாம் உதாரண காமிச்செல்லாம் வந்து பதில் சொன்னார் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ரெண்டாயிரத்து பதினேழுக்கு பின்னால் முதல் முறையாக பெரியவங்க காலில் விழுந்து வணங்குறதில் தவறில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது ஒருவேளை இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்த ஏற்படுத்துகிற முயற்சியா இல்லை தென் மாவட்டத்தில் ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக அதிமுகவில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் கூக்குரல் எழுப்புவதை மட்டுப்படுத்துவதற்காக பிரயோகிக்கப்பட்ட வார்த்தையா என்பது வந்து தெரியல ஆனால் இருந்தாலும் இதை உண்மையாக அவர் அதை முன்னெடுத்து ஒன்றுபட்ட அதிமுகவை நோக்கி அவர் பயணித்தால் அது வந்து சிறப்பாக இருக்கும் அதே போல் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் விரும்பினா பாஜகவோட கூட்டணி மீண்டும் என்கிற பொருள் பட அவர் அதை மிக நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அந்த பொருள் பட தொண்டர்கள் பாஜக கூட்டணியை விரும்பலை அதனால் நாங்கள் வெளியே வந்தோம் மீண்டும் தொண்டர்கள் அந்த பாஜக கூட்டணியை விரும்பினால் என்கிற அர்த்தத்தில் அவர் வந்து பேசியிருக்காரு அப்போ இன்னும் அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த முனையில் ஒரு முழுமையான தன்னுடைய எதிர்ப்புணர்வை அவர் வெளிக்காட்டுவதற்கு ஒரு தயக்கம் அவரிடத்துல இருக்கா என்பதை தான் வந்து பார்க்கணும் ஏன்னா இந்த இரண்டு கட்ட நிலை ஆகாது கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை கருமையாக கடுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் அது திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் ஆனால் அண்ணா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் கடுமையாக அவர் விமர்சித்து செயல்பட வேண்டும் பிரச்சாரங்களில் அதே மாதிரி திரு ராம்ச பேராசிரியர் ராமசீனிவாசன் பொறுத்த வரைக்கும் அதிமுக காணாமல் போயிடும் தேர்தலுக்கு பின்னால் அல்லது அப்படி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அதனுடைய தலைவராக இருக்க மாட்டாருங்கிறதெல்லாம் அதிமுக தலைமை யார் என்பதை வந்து அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்யணும் பாரதிய ஜனதா கட்சி அதில் தலையிட்டு இந்த இரட்டை தலைமையை உருவாக்கி தொண்டர்களால தலைமைக்கு பதிலாக பொதுக்குழுவால தலைமை என்று உருவாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு அதிமுக இவ்வளவு சிரமங்களுக்கும் மனமாச்சரியங்களுக்கும் உட்கட்சி பிரச்சனைகளுக்கும் ஆளாச்சு அன்றைக்கே பாஜக தள்ளி நின்றிருந்தால் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவின் போது காங்கிரஸ் கட்சி தலையிடல அவர்கள் ஒதுங்கி நின்று விட்டார்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஒன்றுபட்டால் வேகத்தில் அப்படின்னு ஒன்று இருக்கு தேர்தல் நேரத்தில் வந்து அதிமுக ஓட்டு வேணும்னு ஒரு பக்கத்தில் எம்ஜிஆரை பாராட்டுறாங்க ஜெயலலிதாவை பாராட்டுறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி கூட பேசியிருக்கிறாரு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவை பாராட்டாதவங்க இறந்த பிறகு ஜெயலலிதாவுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு முனையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு முனையில் அதிமுகவே இருக்காது அப்படின்னு பேசுறது அது அதிமுக தொண்டர்களுடைய ஓட்டு வேணும் ஜெயலலிதா எம்ஜிஆரை புகழ்ந்தால் அந்த ஓட்டு கிடைக்கும் அதே நேரத்தில் அதிமுகன்ற கட்டமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற கோணத்துல பிஜேபி இன்னைக்கு அணுகிறாங்களான்ற கேள்வி இருக்கு நீங்க சொன்ன முதல் இன்னொரு பாயிண்ட் வந்து சசிகலாவை பாராட்டி பேசுகிறார் அதாவது சாஃப்டா சூரியனை பார்த்து குலைக்குது அப்படின்ற அளவுக்கு பேசின ஒருவர் இன்னைக்கு சசிகலா கிட்ட சாஃப்டா பேசுற ஒரு தன்மை இருக்கு பெரியவங்க காலில் தானே விழுந்தேன் வேற யார் காலில் விழுந்தேன் எங்க கட்சி பெரியவங்க தானே அப்படின்னு சொல்றாரு நீங்கள் கூட போட்டிருந்தீங்க யார் பெரியவங்க வயசில் வந்து சசிகலாவோட எடப்பாடி தான் மூத்தவர் யார் பெரியவர்னு போட்டிருந்தீங்க சசிகலாவை அனுசரித்து போக வேண்டிய இடத்துல அவருக்கு என்ன இன்றைக்கி இருக்குன்றது நீங்கள் கேட்குற கேள்வி ஆனால் எதற்காக எதுக்கணும் அவங்க களத்திலே இல்லை எடப்பாடி அவங்க விமர்சிக்கலை போட்டி வேட்பாளரை நிறுத்தலை பிஜேபி ஆதரிக்கலை யாரையுமே ஆதரிக்காத போது அவரை ஏன் அவர் விமர்சிக்கணும் இல்லை அவரை விமர்சிக்க சொல்லி நான் சொல்லலை ஒற்றுமையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறாரா அதாவது அவர் குறித்து தன்னை விட அவர் வயதில் இளையவர் என்று இருந்தாலும் கூட அவர் பெரியவர் அவர் காலில் நான் விழுந்து வணங்கினதில் தவறில்லைன்னு அவர் கூறிய கருத்து என்பது ஒற்றுமையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறாரா ஏ அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதே சமயத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்த பொழுது அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இந்திரா காந்தி அம்மா வந்து ஒரு தனி விமானத்தையே கொடுத்து அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று மேல் சிகிச்சை கொடுத்து மீண்டும் அவர் மூன்றாண்டு காலம் ஆட்சி அமைப்பதற்கு உதவி புரிந்தார்கள் ஆனால் அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பொழுது ஒரு சம்பிரதாயத்துக்கு கூட திரு மோடி அவர்கள் சென்னை வந்து அம்மா அவர்கள் நலமோடு இருந்தபோது பார்த்தீங்கன்னா உடன்பிறவா சகோதரன் ரொம்ப அதிகமாக உறவு இருப்பதை போல காமி காட்டிக்கொண்டார் ஆனால் அவர்கள் அந்த மருத்துவமனையில் பொழுது ஒரு பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி அவரது மருத்துவ உதவிகளுக்கோ அல்லது வெளிநாடு அழைத்து சென்று சிகிச்சை அளிப்பதற்கோ எந்த விதமான உதவிகளையும் அவர்கள் வந்து செய்யலை மாறாக அடுத்த அண்ணா திமுக தலைமையார் அந்த அண்ணா அதிமுகவை எப்படி அவர்கள் வசப்படுத்துவது அவர்கள் கட்டுப்படுத்துவது என்பதை நோக்கி தான் பாரதிய ஜனதா கட்சி பயணித்தார்கள் அதே மாதிரி இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு ராமசீனிவாசன் அவர்கள் சொல்லுவதனுடைய நோக்கம் அண்ணா அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்ய வேண்டும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பது மட்டுமே தான் அவர்களது நோக்கமாக இருக்கிறது அண்ணா அதிமுக வாக்கு வங்கி இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நுழைய முடியாது வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து

ஏடிஎம்கேவோட சின்ன ரட்டையில ஒரு பக்கம் இருக்கும்போது அதை விட்டுட்டு தாமரைக்கு போடுவாங்களான்ற பல கேள்விகள் இருக்கு திரு ராமசீனிவாசன் என்ன கான்டெக்ட்டில் சொன்னார்ன்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம் அவர் நிமிடம் ஏன்னா அவர் சொன்னது முக்கியமான ஒரு கருத்து அதிமுகவை பொறுத்தளவில் வந்து இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் வந்து தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணுவது எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசிக்கிட்டு வராங்க நீ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தான் பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த அதிமுக வச்சு ஏதோ ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்ட எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லுவீங்களே நீங்கள் என்னைக்கு ஒன்றரை கோடி ஓட்டு வாங்கிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதிமுக எந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மா இல்லாதப்போ கேட்குறேன் இருக்கிறப்ப கேட்கல இல்லாத சமயங்களில் ஒன்றரை கோடி ஓட்டு எங்கே வாங்குறீங்க அந்த அம்மா கூட்டணியாக வேண்டாம்னு தனித்து போட்டிட்டாங்களே உங்களால் கூட்டணி வேணாம்னு தனித்து போட்டிட முடியுதா நாடும் நமதே நாற்பது நமதேன்னு சொன்னாங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்லேயும் சொன்னாங்கள்ல நீங்கள் கூட்டணி இல்லாமல் என்னைக்கே தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க ஜெயலலிதா மாதிரி ஜெயலலிதாக்கு இருந்த அரசியல் ஆண்மை உங்களுக்கு இருக்கா நீங்கள் இன்னும் பெருசாக எடுத்து வீசிட்டு இருக்கீங்க அண்ணா திமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது ஏன்னா செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிடும் பல தொகுதிகளில் முடிஞ்சால் எல்லா தொகுதிகளையும் மூன்றாவது இடத்துக்கு தான் போகும் விதி விளக்க ஏதோ சில இடங்களில் அவங்க ரெண்டாவது இடம் வரலாம் இல்லை ஒன்று ரெண்டு ஜெயிக்கலாம் தெரியல எனக்கு ஆனால் ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கும் அவ்வளோ பெரிய சரிவை சந்தித்ததுக்கப்புறம் எடப்பாடி ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்கிறப்ப கட்சி எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்தித்தால் கூட அவங்களால அந்த கட்சியை மீட்டு கொண்டு வர முடியும் எடப்பாடி அப்படியெல்லாம் ஆளுமை உள்ள தலைவர் இல்லை அப்படி கட்சிக்காரன் யாரும் நம்பல அவர் சரிவை சந்திச்சா கட்சியில் யாரும் இருக்க மாட்டான் அதிமுகவில் ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பெரிய மாற்றம் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்குமான்றது கேள்வி எழுப்புறீங்களா நிச்சயமா அதிமுகவே பெரிய பின்னடைவை சந்திக்கும் அப்படி அதிமுக இருந்தாலும் அதை எடப்பாடி பொதுச் செயலாளர் பாருன்றது எனக்கு தெரியல ஏன்னா அவரால் அதை கட்டி எழுக்க முடியாது இப்போ இங்கே அதிமுகவில் வந்து மோடியை தவிர வேறு யாராவது நீங்கள் பிரதமர் வேட்பாளர் சொல்லிட முடியுமா ராகுலை சொல்ல முடியுமா திமுக அதிக ராகுல் காந்தியவோ வேறு யாராவது சொல்ல முடியுமா இல்லை ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருக்கிறப்ப மோடியா லேடியான்னு கேட்டாங்களே அப்படி கேட்குற துணிச்சல் எடப்பாடிக்கு இருக்கா சுந்தர் ஒரு டோனை பார்க்குறீங்களா ராமசீனிவாசன் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் அவருக்கு இருக்குது ஒரு அதிமுக இன்றைய தலைமையை விமர்சிக்கிறதுனால பிஜேபிக்கு கெயின் தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று தேர்தலுக்கு பிறகு இவங்க காணாமல் போயிடுவாங்க சரிவை பெரிய அளவில் சந்திக்கும் இது ஒன்றும் மீளவே முடியாது அப்புடின்னு சொல்கிறதுனா இன்னொன்று சொல்கிறாரு எல்லா இடங்களிலும் மூணாவது இடத்துக்கு போகும் ரெண்டாவது இடத்துக்கு எங்கே ஒன்று ரெண்டு இடத்துல வந்தால் பரவாயில்ல பார்க்கலான்னு சொல்கிறாரு இப்போ பிஜேபி களத்தில் குதிச்சதோட நோக்கமே அதிமுகவை இந்த தேர்தலில் கடுமையாக வீக்கன் பண்ணணும் மூன்றாவது இடத்துக்கு செல்லணுன்ற நோக்கம் தானா இல்லை பொதுவாகவே பாஜக வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பாப்ரேட் பண்ணுவாங்க அதை வந்து ஒரிசாவில் ட்ரை பண்ணுறாங்க பெங்காலில் ட்ரை பண்ணுறாங்க பல்வேறு மாநிலங்கள் ட்ரை பண்ணிட்டு தமிழ்நாட்டில் இப்போ வந்து அதிமுக வந்து கை வச்சு ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் நடக்காது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து மும்முனை போட்டியான்னு கேட்டிருக்கீங்க அந்த உங்களோட டைட்டிலில் மும்முனை போட்டிலாம் கிடையாது ஏன்னா மூன்றாவது அன்னைக்கு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஓட்டு இருந்தால் தான் அது ஒரு முனைனே சொல்ல முடியும் அது ஒரு கூட்டணினே சொல்ல முடியும் அது சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸுன்றது என்ன கணக்கு டெபாசிட் வாங்கக்கூடிய கணக்கு இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து இது முன்னாடி தேர்தல்களில் டெபாசிட் வாங்கியிருக்காங்க போல்டு ஆறுல ஒரு ஓட்டு வாங்கினா ஆறில் ஒரு ஓட்டு வாங்கினா தான் அந்த எல்லா கட்சி கூட்டணியும் சேர்ந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஓட்டு தான் அது ஒரு முனை தமிழ்நாட்டில் இப்போ இருமுனை தான் இவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கனால எல்லோரும் பதில் சொல்லாங்களா ஒழிய தமிழ்நாட்டில் வந்து இருமுனை போட்டி தான் இருமுனை தேர்தல் தான் இவங்க பேசுகிற ஏதாவது ஒரு சில தொகுதிகள்லாம் அது மூன்று முறை போட்டியாக தொகுதிகளில் ஒரு ஆறு ஏழு தொகுதிகளில் ஒரு மூன்று முனை அதுவும் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் அந்த நிற்கின்ற வேட்பாளர்கிட்ட தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால மூன்று முனை போட்டியாக இருக்கலாம் ஒழிய தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது இருமுனை போட்டி தான் இது வந்து ஆஃப் ஓல்டு ஓட்ஸை வச்சு சொல்ல முடியும் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை சுந்தர் நீங்கள் வந்து போன தேர்தலில் உள்ள கணக்குகளை வச்சு சொல்கிறீங்க இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றே தமிழ்நாடு இருமுனை போட்டி கிடையாது மும்முனை போட்டின்னு காட்டுறதுக்கான தேர்தல் அப்படின்ற பாமக எழுத்துருக்காங்க பாமகாவும் சேர்த்துக்கோங்க நீங்க பிஜேபி ஓட்டு பாமக ஓட்டு பாமக ஓட்டு எல்லா கா ஓட்டையும் சேர்த்துக்கோங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் வருமா போன தேர்தலில் பாமக எவ்வளோ ஓட்டுவாங்க தெரியும் போன தேர்தலில் பாஜக அவ்வளோ ஆட்சி தெரியும் போன தேர்தலில் பாமக அவ்வளோ விடாச்சு தெரியும் இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் வருமா வராது நீங்கள் நாம் என்ன சொல்றோம்னா அங்கே அங்கே மும்முனை போட்டியே தமிழ்நாட்டில் கிடையாது ஒரு ஏழு எட்டு தொகுதியில மும்முனை போட்டின்னு சொல்லலாம் இப்போ உதாரணமாக கன்னியாகுமரி மாதிரி சில தொகுதிகளில் ஒரு மும்முனை போட்டி சொல்லாமல் போய் தமிழ்நாட்டில் என்பது இருமுனை போட்டி தான் வந்து நடக்குது அது வந்து அந்த மும்முனை போட்டியாக மாற்றுவதற்கு பாஜக முயற்சி முயற்சி செய்து அந்த முயற்சிக்கும் நான் பயில இறக்கக்கூடாதுனு சொல்கிறேன் முதல் விஷயம் தேர்தலுக்கு முன்பு களம் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய சர்வேஸ் அகில இந்திய சேனல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊடகங்கள்லாம் வெளியிட்டாங்க அதில் அதிமுகவோட அதிகமான இடம் பெறும் அதிமுகவோட அதிக ஓட்சியார் அல்லது ஏறத்தாலும் அதிமுக ஓட்சையாரும் பிஜேபி ஓட்சியரும் ஈக்குவல் இது மாதிரி சொன்னாங்க ஆனால் தேர்தல் வாக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ணி பிரச்சாரம் தொடங்கின உடனே ஒரு ப்ராட் ட்ரெண்ட்ஸ் பொதுவாக பரவலாக பேசப்படுறது வந்து இல்லை அந்த ஹைப்பு மங்கி போச்சு அதிமுக மேலே எழுந்து வருது போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுக மத்தியில் தான் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறேன் அதாவது நான் உண்மைதான் அது நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் நடக்கிறது கிடையாது எலெக்ஷன் சரியா நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து அடையாளில் ஆர்மியை வச்சுட்டு ஒரு போஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் மக்கள்கிட்ட போய் ஓட்டு வாங்கிட முடியாது சரியா மக்கள் ஓட்டு போடுறது வந்து தமிழ்நாட்டுக்கு யார் நிலை செய்வா தமிழரோட நலனை யார் பிரதிபலிப்பா தமிழ்நாட்டின் உரிமைகளை யார் வந்து காப்பாற்றுவான்னு வச்சு தான் வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க ஒழிய நீங்கள் வேறு எதுவும் கிடையாது நீங்கள் வந்து அது வந்து நம்ம வந்து நம்ம வந்து ரொம்ப கிளியர்கட்டாக புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய இன்றைக்கி ஏன் நான் சொல்கிறேன்னா பாஜகவுக்கு சொந்த தலைவர்கள் கிடையாதுங்க அவங்க ஒவ்வொரு கட்சியும் தலைவரை கடன் வாங்குறாங்க காமராஜராகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எல்லா தலைவரும் கடன் வாங்குறாங்க பாஜக நீங்கள் வந்து மூப்பனார் அவர்கள் வந்து திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுச்சுன்னு திமுக விட்டுட்டு போனார் தொண்ணூத்தெட்டில் நீங்கள் தொண்ணூற்றி ஆறில் திமுக தமாக ஃபார்ம் ஆனதே வந்து தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் வந்து அதிமுகவுடைய மோசமான ஆட்சிக்கு வராக காங்கிரஸ் போய் திருப்பி கூட்டணி வச்சாங்கன்னு சொல்லி தமாக ஃபார்ம் பண்ணார் அப்படி ஃபார்ம் பண்ண மூவ் மூப்பனாரே பாஜக கூட கூட்டணி வச்சதுக்காக வெளியே போய் அதிமுக கூட கூட்டணி மூவ் பண்ணார் எங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க ஏ உங்க உங்க உங்கள் கூட கூட்டணி சேர்ந்ததுக்காக ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே வந்த ஒருத்தர் போய் உங்கள் தலைவர் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலைவர்கள் கிடையாது ஷாம்லா பிரசாத் முகர்ஜி

மாற்றுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் டேரக்டரேட்னு வச்சுருக்கீங்க உங்களுக்கு கீழே அதுவுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் அது பேர் எக்ஸ்ட்ராக்சன் டேரக்ட்ரேட் அந்த டேரக்டரேட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து மிரட்டி ஆள் கிளாஸில் சேர்க்குறதாகட்டும் கேஸ் போடுறேன்னு சொல்லுறதாகட்டும் எதாவது செய்ய முடியும் உங்களால் ஒரு ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கிறனால ஆனால் தமிழ்நாட்டோட தேர்தல் இல்லை பல ப பிரதிபலிக்குமா மக்கள் வந்து போய் தாமரை ஓட்டு போடுவாங்கட்டா ஓட்டு போட மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை நீங்கள் இதே இதே விவாதத்தை எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பிறகு வச்சிங்கன்னா இதுதான் பதிலாக இருக்கும் உங்களுக்கு அப்ப நீங்கள் நீங்களே யோசிப்பீங்க நம்ம தெரியாமல் மும்முனை போட்டி வச்சிட்டோமோன்னு யோசிப்பீங்க உண்மையில் தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி தான் ஏங்க நாலு முனை போட்டின்னு ஏன் வைக்க மாட்டேங்குன்னு சீமான்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் அப்படிங்க எல்லாத்தையும் எல்லா களத்தில் இருக்க எல்லா அணி பகுஜன் சமாஜ் வந்து ஐந்து முனை போட்டினு ஏன் வைக்க மாட்டீங்க நாங்க எல்லா தொகுதியிலும் போட்டிடுற மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி கேட்குறோம் களத்தில் இருக்க எல்லா அணிகளையும் நீ கடன் வச்சுன்னா எட்டு முனை போட்டின்னு சொல்லலாம் ஒம்பது முனை போட்டின்னு சொல்லலாம் அது பிரச்சனை ரியல் ரியல் ஃபைட் வந்து எங்க நடக்குது ரெண்டு 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 பெரிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு மாநில கட்சி கிடையாது அந்த ஃபைட் தான் அந்த ரியல் ஃபைட்டாக நடந்துட்டு இருக்கு தமிழை இவர்கள் இன்றைக்கி நான் இன்றைக்கி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் தமிழை இவர்களை எப்படி பார்க்கிறார்கள் அதையும் நம்ம வந்து சேர்த்து அடிச்சு பேசுவோம் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இன்னைக்கு வந்து பாஜக அவர் தமிழ்நாட்டு தலைவர் பேசியதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுக்கான பதிலடியை அவர் நிச்சயமாக கொடுப்பார்கள் அவர் என்ன சார் திடீர்னு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது பழைய விஷயம் வடக்கு தெற்குலாம் பேசுகிறீங்க எயிட்டிஸில் எல்லாம் இருக்கீங்க அதெல்லாம் ஒரு ஒரு பிஞ்சு போன பொறாமை தமிழ்நாட்டில் இருக்கவன்லாம் நான் வந்து நல்லா படித்து இன்ஜினியரிங் படிச்சுட்டா மெடிசின் படிச்சுட்டா அங்கே டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு புறாம இருக்கா அவங்களுக்கு ஏன்னா யூபியில் வந்து மொ மொத்த யூ இன்னைக்கு யூபியில் கொஞ்சமாக ரோடு இருக்குன்னா நாம் போ நாம வந்து தமிழை அதாவது ஹிந்தி திணிப்பை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து நின்று தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்தனால்தான் தான் நம்ம இந்தியாவிலே ரெண்டாவது அதிகமாக வரி கட்டக்கூடிய மாநிலமாக மாறி இருக்கும் நாம் கட்ட தான் யூபியில் ரோடே போடுறாங்க நாம் கட்டுற வழிநாள்தான் யூபியில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்க நாம கொடுக்குற வழிநாள்தான் யூபியில் ஸ்கூல் கட்டுறாங்க நாம் கொடுக்குற வரினால் தான் யூபியில் ஏதாவது கொஞ்சமாவது ஒரு சின்ன அளவு கணக்கு காரணம் தமிழ்நாடு கொடுக்கின்ற வரி தான் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரியே தருது இல்லையா இல்லை நாம் கொடுக்குறது இருபத்தெட்டு பைசா திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரூபா வாங்கிட்டு ரெண்டே கால் ரூபா அவங்களுக்கு தரீங்க நான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தா நான் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தெட்டு பைசா தரீங்க நீங்கள் அவங்களுக்கு ரெண்டே கால் ரூபா தெரியும் அவங்களுக்கு நீங்கள் டென்த்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் ஃபிஃப்டீன் ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் எவ்வளவு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் லூஸ் பண்ணியிருக்கு நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் எவ்வளோ கேட்குறீங்க நீங்கள் ரிப்போர்ட் வந்துருக்கல அதை பாருங்கள் ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்க என்ன பிரச்சனைனா இந்த கடந்த நூறு இன்னொன்று சரி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மொழி தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் ஒரு 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 போற போக்கில் பேசுகிற விஷயம் கிடையாது நாம் உதிரத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து நாம் வந்து இந்தி தீர்ப்பை எதிர்த்து நான் வந்து இன்றைக்கி வந்து இங்கிலீஷையும் தமிழையும் தான் இன்றைக்கி தமிழ்நாடு இப்படி இருந்ததுக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உயிரை கொடுத்து காப்பாற்றிய ஒரு விஷயத்தை பிஞ்ச செருப்பு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யாருங்கிற கேள்வி தமிழ்நாடு மக்கள் கேட்பாங்க வேற யாரும் ரொம்ப தூரம் கிடையாது ஏ தேதி மக்கள் கேட்பாங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டு எத்தனை எத்தனை நூற்றுக்கணக்கான உயிரை நம்ம கொடுத்துருக்கோம் ரத்தம் செஞ்சிருக்கோம் நூறு வருஷமாக சமஸ்கிருதம் படித்தா தான் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் போக முடியுதுன்னு நாங்கள் வந்து தடுத்து பாட்டி நம்ம பசங்களும் வந்து தமிழ் படித்த மாணவர்களும் மாணவிகளும் வந்து மருத்துவர்களை போக முடியும் நிரூபிச்சிருக்கோம் அது உங்களுக்கு பிடிக்கல ஹிந்தி திருப்பை எதிர்த்து விட்டு ஆங்கிலத்தை பற்றி கொள்ளும் உலகத்துக்கான ஒரு இணைப்பு மொழியாக இருக்கட்டும் சொல்லி இங்கிலீஷை படிச்சுனா தான் இன்றைக்கி சிலிக்கான் வேலை போய் நம்ம பசங்க வந்து வேலை பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா நீங்கள் வந்து மாடு மேய்ச்சிட்டு நீங்கள் வந்து மாட்டு மூத்திரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து கொலை பண்ணிட்டு மைனாரிட்டிஸ் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கறதான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு யூபி ஆனது மாதிரி இங்கேயும் பண்ணிக்கிறீங்க இங்கே நாங்கள் படித்து பூர்வமாக வளர்ந்து நாங்கள் வந்து மொழியையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றி பண்பாட்டை எடுத்து செல்வதற்காக உங்களுக்கு பொறாமல் நீங்கள் பிஞ்ச பிஞ்சிருப்புன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஒரு ஆழமான ஏரியாக்குள்ளே போகிறீங்க தேர்தல் நேரம் நம்ம வேறு விஷயங்களை பேசுவோம் திரு நித்தியானந்தம் அதிமுக இதுவரையிலும் பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கல திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஹிந்து பேட்டியில் சொல்கிறாரு தமிழ்நாட்டு நலன்களெல்லாம் புறக்கணித்தாங்க கூட்டணியில் இருந்ததுனால அந்த தர்மம் கருதி நாங்கள் பேச முடியல நாங்கள் வந்து இனிமே அப்படி இருக்க போகிறதில்ல தமிழ்நாட்டு நலனுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம் எங்கள் எம்பிஸ் போய் அதை கேட்பாங்க பிஜேபி ஆட்சியிலையும் அல்லது எந்த தேசிய கட்சி ஆட்சி நடந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கலைன்னு ஒன்று போடுறார் இன்னொரு முனையில் பிஜேபி வந்து அட்டாக்கை ரொம்ப ஷார்ப்பனாக ஆக்குறாங்க கடுமையாக்குறாங்க நீங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை மூன்றாவது இடத்துக்கு போயிடுவீங்க எல்லா தொகுதியிலையும் ஒன்றரை கோடி ஓட்டை எப்போ வாங்கியிருக்கீங்க தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் ஏடிஎம்கேயில் பேசியிருந்தார் உங்களுக்கு டெபாசிட்டே காணாமல் போய்டும் தேர்தலுக்கு பிறகு இப்போ போய் இப்படி பேசுகிறீங்களேன்னு கேட்குறாரு என்ன சார் இவ்வளோ கடுமையாக பேசுகிறதுக்கு பின்புலம் அது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய நலனை மோடி அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணி ஆட்சியோ புறக்கணித்து இருக்கிறது என்ற காரணத்திற்காக அந்த கூட்டணியிலிருந்து விலை இருக்கிறேன் என்று எடப்பாடி சொல்வது குழந்தை கூட நம்பாது ஏனென்று சொன்னால் இந்த அறிக்கை கொடுப்பதற்கு முன்பாக மோடி பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியிலே ஒரு தலைவராக இருந்து வந்தவர் தான் அதுவரை அவருக்கு தமிழ்நாட்டில் புறக்கணித்து தெரியல கூட்டணி தருமம் எதுவரை நீங்கள் ஆட்சியில் இருக்கிற வர இருக்கலாம் அதுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து அதுக்கு பிறகு மோடியவர்களோட தலைமையில் பக்கத்தில் உட்காந்திங்க பேசுகிறீங்கன்னு சொன்னால் அப்போ தெரியாதவங்களுக்கு டெல்லியிலேருந்து வந்தப்புறம் உடனடியாக தெரிஞ்சு போச்சு அப்போ அதோடய ரகசியம் என்ன இது வந்து தமிழ்நாட்டில் புறக்கணித்ததுக்காவா கிடையாது அவருடைய சொந்த சில விருப்புகளுக்கு டெல்லி செவி அப்படி செவி காரணத்தால் தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக அந்த கட்சியையே தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சார் கட்சியெல்லாம் தப்பாக வழிநடத்தலை எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு யாருக்கும் பிஜேபியோட கூட்டணி சேர்றது விரும்பலை அதனால் தொண்டர்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து தான் நாங்கள் கூட்டணி முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு திரு எடப்பாடி சொல்றாரு நம்ம கேசிபி அவர்கள் கொஞ்சம் முன்னாடி முதலில் பேச போது சொன்னாங்க பெரியவர்கள் கால விழதை பற்றி சொல்கிற போது ஒருவேளை அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான முயற்சியிலே அவர் இறங்கி இருக்கிறாரோ சிந்திக்கிறாரோ என்று சொன்னார் இதைத்தானே பாஜக முதலேனே சொல்லிட்டுருக்கு ரெண்டு பேரும் ஒன்று எல்லாருமே ஒன்றா சேர்ந்துவாங்க எதுக்கு பிரிக்கிறீங்க அந்த எடப்பாடி மட்டுமே தானே தடுத்துட்டு வந்தார் வேறு யார் தடுத்தாங்க இன்றைக்கு எடப்பாடி அதை விரும்புகிறார் என்று கேசி சொல்கிற போது அது உண்மை அவர் சொல்வதை நான் ஆமோதிக்கிறேன் ஏன்னா எடப்பாடியுடைய இருப்பு இல்லாமல் போய்விடும் எடப்பாடிக்கே தெரிந்து விட்டது சார் அவர் எடப்பாடி வந்து தேர்தல் களத்தில் தன்னை எதிர்க்கக்கூடிய ஓபிஎஸை அவர் வந்து எதிரியாக தான் கருதுறார் அவரை வந்து சுயேட்சை வேட்பாளர் இடத்துக்கு தள்ளிட்டார் அவர் வந்து அவருக்கு ஈக்குவலான லீடர் கிடையாது இன்றைக்கி டிடிவி தினகரன் ரெண்டு கட்சியில் பிஜேபி தயவுல கூட்டணியில் நிற்கிற லீடர் அப்படின்ற அளவில் அவரை சுருக்கிட்டார் அவர் வந்து எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுற இடத்துல டிடிவியோ ஓபிஎஸோ இல்லை சசிகலா தேர்தலில் நிற்கிற தகுதியும் அவருக்கு இல்லை அவருக்கு கட்சியும் இல்லை வெளியில் நின்று ஒரு பார்வையாளராக பார்த்துட்டு இருக்கிறாங்க யார் யாரோட அவர் சேரணும் அவர் சேர்ற இடத்துல இல்லையே அவரோட தானே இருக்கு குறிப்பிட்டது கேசிபி அவர்கள் சொன்ன கருத்தை நான் ஏற்கிறேன் சரி சார் பிஜேபி வந்து எந்த அடிப்படையில் பிஜேபி வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இருக்காது அப்படிலாம் சொன்னால் விட்ட ஒரு கட்சியை பார்த்து சொன்னால் இன்றைக்கு பாஜக இரண்டாவது இடமா இந்த கேள்வி கேட்கின்ற இடத்தை தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய கட்சி திமுக அதிமுக தான் அதை மறுக்கலை இப்போ கூட சொல்கிறேன் அடுத்து தேர்தல் வர வரைக்கும் நிறுவ வரைக்கும் பெரிய கட்சி அதிமுக தான் இந்த தேர்தல் வந்த பிறகு தான் தெரியும் ஜூன் நாலுக்கு பிறகு தான் அதிமுகவுடைய இடம் எங்கேன்றது தெரியும் என்ன தவறு இருந்திருக்குறதுன்னு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எடப்பாடி அவர்கள் தனி அறை போட்டு எப்படி தோல்வி அடைய வேண்டும் என்று இருபத்தி நான்கு மணி நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய முதலமைச்சர் நாற்காலி போன உடனேயே அவருடைய சிந்தனை முழுவதும் இந்த கட்சியை முழுவதுமாக ஒப்பெற்றி விட வேண்டும் இந்த கட்சியை ஒன்றுமில்லாமல் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி பூண்டு வரலாம் உழைச்சிட்டு இருக்கிறாரு காலையில மா பிரச்சாரம் செய்கிறார் மாலையில பிரச்சாரம் செய்கிறார் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறாரு தொண்டர்கள் அவரை நம்பி நிற்கிறாங்க அவரை நம்பி வேட்பாளர்கள் நிற்கிறாங்க இன்றைக்கு பாமக விமர்சிக்கிற எடப்பாடி

இல்லை நான் கேட்குறேன் தயவு செய்து உங்களுடைய குறுக்கீடு ஏதாவது குறிப்பெடுத்து குறிப்பெடுத்துக்கொண்டு உங்களுடைய நேரம் ரெண்டாவது வருஷம் பேசுங்க என்னுடைய ஒழுக்கு நான் தடைப்பட்டு விடுகிறது அது சரியாகவும் இல்லை நீங்கள் நான் பேசுறதில்லை

இங்க இந்தியா கூட்டணி மீட்டிங் பெங்களூர்ல நடக்கிறப்ப அங்க வந்து டெல்லியில வந்து என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடக்குது வெளியில வந்து பிரதமர் அந்த வந்து முப்பது இடங்களில் வெற்றி பெறும் முன்னாடி முன்னாடி சொன்னார் ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சியில தமிழ்நாடு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் சில சலசலப்பு வருது தொண்டர்கள்ட்ட அவருக்கு அழுத்தம் வருது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு எடுத்த முடிவில் உறுதி நிற்கிறார் இந்த நிமிடம் வரலையும் அவர் வந்து பிஜேபி கொடுத்த எந்த ஃபீலர்ஸையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டது பொதுக்குழுவெல்லாம் இவர் போட்டது தான் கட்டமைக்கப்பட்டது தான் ரெண்டாவது இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக தமிழக நலனை புறக்கணித்திருக்கிறது என்பது என்றைக்காவது பேசியிருக்கிறாரா ஆட்சி எழுந்த பிறகு கூட பேசியிருக்கிறாரா ஒரே நொடி சார் கேசிபி குறுக்கிட வந்தாரு ரெண்டு முறை குறுக்கிட்டாரு திரு கேசிபி இல்லை அதாவது அவர் திரு நித்யானந்தன் சொல்கிறது வந்து எதற்காக அந்த கூட்டணியை முறித்தார் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு செல்லூர் ராஜுக்கு இணையான ஒரு சயின்டிஸ்டை வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க குளோபல் வார்மிங்கை பற்றி அதான் இன்றைக்கூட இப்போ திரு மோடி அவர்கள் வந்து பில்கேட்ஸோடு வந்து பேசியிருப்பார் குளோபல் வார்மிங்கை பற்றி ஆனால் அண்ணாமலை சொல்கிறாரு இந்த திராவிட கட்சிகளால் தான் கோயம்புத்தூரில் டூ டு த்ரீ டிகிரி வந்து வெயில் ஏறிடுச்சு என்று வந்து பேசுறாரு இது செல்லூர் ராஜோட தெர்மாக்கோல் கூட பரவாயில்லன்னு நினைக்கிறார் அப்ப அண்ணாமலைக்கு சமமானவர்கள் பல பேர் அதிமுக இருக்கிறாங்க அப்பேற்பட்டவர் எல்லாம் வந்து அந்த தலைமையை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் என்பதெல்லாம் எப்படி யார் எந்த தொண்டனை ஏத்துப்பாங்க அதனாலேயே எடப்பாடி பழனிசாமியை பாராட்டலாம்

ஆற்று நீர் ஆவியாக போகாமல் இருப்பதற்கான ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயமாக அமைச்சராக இருந்து சொல்லியிருக்கிறார் அமைச்சராக இருந்து சொல்லிருக்கிறார் தேர்தல் நேரத்தில் சூடு கிளம்பி இருக்கிறது என்று சொல்வது

எடப்பாடியை ரொம்ப காமெடி காலாக்கி சரி சார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் இதில் அதிமுக கடந்த முறை பிளவுபட்ட போது ஜானகி அணி ஜெயலலிதா அனுப்பியிருந்த போது ஒதுங்கி இருந்தது என்று முழு பூசணிக்காய சோற்றில மறைக்கிறார் ஜானகி அம்மையாரை ஆக்குவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்தது அன்றைக்கு காங்கிரஸ் ஜெயலலிதாவை ஒதுக்கிவிட்டு உறகு ஜெயலலிதா வெற்றி பெற்ற பின்னாலே அன்றைக்கு ஜெயலலிதாவோட

ஏடிஎம்கேவை வந்து இவ்வளவு மலிவாக கருது இப்போ தேர்தல் நேரம் பரப்புரைக்கு ஒரு வேட்பாளர் போகிறாங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தான் வேட்பாளர்கள் நடப்பாங்க அரிதா பரவலான வேட்பாளர்கள் வேட்பாளருடைய தன்மையை வந்து பார்ப்பவர்களெல்லாம் வணங்கணும் இன்முகத்தோடு இருக்கணும் பணிவாக பேசணும் எதிரி எதிர்கருத்து கொண்டவங்க கூட எனக்கு ஓட்டு போடணும் அதுதான் வேட்பாளருக்கான இலக்கணம் ஆமாம் துரை வைக்கோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறாரு இவர் சீனிவாசனும் அந்த ரகம் மாதிரி பேசுகிறாரு இந்த ஸ்டேடியம்க்கு கடைசியை புரோக் பண்ணுற மாதிரி தான் அதில் புரோக் தான் பண்ணுறாங்க இது சந்தேகமே வேண்டாம் ஸ்ரீனிவாசன் மிக தெளிவாக அண்ணா திமுக இருந்தால் எடப்பாடி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் அண்ணா திமுக ஒன்றிழைப்பதற்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் உதவி செய்ய தேவை யார் சார் அவங்க கட்சி சந்தேகம் நாங்க எங்களுடைய கருத்து சொல்கிறோங்க அவங்க அந்த கட்சி ஒன்றாக இருந்தால் ரெண்டு கட்சியும் ஒன்றாக சேர்ந்தால் திமுகவை தோற்கடிக்க முடியும் நம்முடைய தனியாகவே நாங்கள் தோக்கடிச்சுப்போம் நீங்களாம் ஒன்று ஒரு கணக்கே சார் நான் இல்லைன்ற முதலே ஆரம்பத்தில் சொல்ல வந்தேன் இரண்டாவது இடம் என்று ஊடகங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது எந்த எந்த நாள் சொன்னாங்க இரண்டாவது இடம்னு இந்த தேர்தல் திமுகவா பாஜகவா என்ற கேள்வியோடு தொடங்கிய தேர்தல் ஆனால் இன்றைக்கு

பாஜகவோடு கூட்டே இல்லை என்று சொல்லிவிட்டாரோ அப்பொழுது நாம் வெற்றி இலக்கு என்பது நாற்பது என்பதை விட இரண்டாவது இடத்தை பிடித்து அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து அதிமுக அகற்றப்பட வேண்டும் அல்லது எடப்பாடியாவது அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எல்லைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த இலக்கிய நோக்கி போய் கொண்டிருக்கிறது தவறு என்ன இருக்குதுல்ல வணக்கம் அதாவதுங்க ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் தாடி இல்லாம மதுரையிலேருந்து பேசுனாரு ஸ்டுடியோவுக்குள்ள தாடி வச்சுக்கிட்டு பேசுகிற ப்ரொஃபசர் ராமசீனிவாசனுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அதாவது குணா ஒன்று சொல்லுவாங்க கிடைக்காத பொண்ணுக்கு காதலை ஓட்ட வாயில ஓட்டன்னு குறை சொல்கிற மாதிரி தேர்தல் தேதி அறிவிச்சும் ஐந்து ஏழு நாட்களுக்கு முன்பு வரையும் வேட்பாளர் அறிவிக்கிற வரைக்கும் எப்படியாவது வருவாரா எடப்பாடி நம்மளை சேருவாரா நம்மளை கரை தேத்துவாரான்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு கிடைக்காத அந்த விரக்தியோட தான் வந்து நித்யானந்தன்னைக்கு வயதுக்கு மீறி அப்படியே பொறுமி தள்ளுறாரு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசனுக்கு என்ன பிரச்சனைனா என்னுடைய நல்ல நண்பர் அவர் கடைசி நேரம் வரைக்கும் நம்பினார் எந்த விதத்துலயாவது இந்த கூட்டணி அமையும் அதிமுக தோளில் வழக்கம் போல் ஏறி நாம வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்த அந்த விரக்தியோட உச்சபட்ச வெளிப்பாடு தான் அவங்க இன்னைக்கு பிதட்டுறாங்க இது முதல் விஷயங்க அதே ப்ரொஃபஸர் ராமசீனிவாசனுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தமிழகத்தில் பாஜக என்று ஒன்று இருக்காது அண்ணாமலை என்ற ஒரு நபர் அரசியலிருந்தே அப்புறப்படுத்தப்படுவார் இது நடக்க போகுதா காலகாலமாக வாழையடி வாழையாக இருக்கிற அதிமுக கொஞ்சம் நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிறத தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லுவாங்க குணா அந்த காலைல விழுவுறது பற்றிலாம் கேசிபி ஒன்று சொன்னார் ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க இந்த கட்சியில் மறுபடியும் சேர்த்துறது பிடிக்கிறதெல்லாம் இல்லை பழையாளங்கள்லாம் சேர்த்தலாம் ஹெச்வி கண்டேவை சேர்த்தலாம் கே கே எஸ்எஸ்ஆரில் ஆரம்பிக்கலாம் திருநாவுக்கரசர் சேர்த்தலாம் முத்துசாமியை சேர்த்தலாம் உங்களை சேர்த்தலாம் அந்த வழிலாம் இல்லை மதுரை சின்ன பிள்ளைன்னு ஒரு தாழ்த்தப்பட்டவங்க இருந்தாங்க குணா அவங்க ஒரு அவார்டு வாங்க போகிறப்ப வயதில் அவரை விட பல மடங்கு மூத்தவரான பிரதமர் வாஜ்பாய் அவங்க காலை தொட்டு கும்பிட்டார் அவங்க பண்ண சேவைக்கு அடிப்படையாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா அரசியலில் எவ்வளோ பெரிய ஆளுமேன்னு தெரியும் பத்திரிகை ஆசிரியர் சோ அவர்களோட காலில் நீண்ட நமஸ்காரமே பண்ணாங்க அம்மா ஸோ இது வந்து தமிழ் ஹிந்து கலாச்சாரம் ஒரு பெரிய தியாகம் பண்ணுறவங்களையே வயதில் மூத்தவர்கள் காலில் விழுந்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது அப்படிங்கிறது அது ஹிந்து தமிழ் கலாச்சாரம் அதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி போகிற போக்களை இல்லாதே நம்ம சொல்ல முடியாதுங்க புரட்சித்தலைவர் உடல் நோய்வாய்ப்பட்டு பார்த்தீங்கன்னா அன்று இருந்த எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களால் அவர் உடனடியாக வெளிநாட்டுக்கு கொண்டு போகணுங்கிற கோரிக்கை ராஜீவ் காந்தியிடம் வைக்கப்பட்டதுனால அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அன்ற அம்மாவோட கூட இருந்த இந்த அம்மாவும் இன்றைக்கி போய் என்னமோ பலாப்பழ சின்னமோ பலாக்கோட்டை சின்னத்திலே நிற்கிற அந்த துரோகி பன்னீர்செல்வம் தான் அன்றைக்கி அதை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி பத்தாவது இடத்துல இருந்த அந்த மாதிரி ஒரு கோரிக்கையே வல்லங்கிறப்ப பாஜக அதில் எதுவும் பண்ணல அன்றைக்கி இருந்த மத்திய அரசு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ரெண்டாவதுங்க அவர் இவர் சுந்தர்ராஜன் பேசுகிறதுல ஒரு பகுதியை நான் ஏற்றுக்கிறேன் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லை அது இருமனை போட்டி தான் நீங்கள் வெறும் வார்டு கவுன்சிலருக்கு ஆகட்டும் எம்எல்ஏவுக்கு ஆகட்டும் எம்பிக்காகட்டும் அன்று வந்து கருணாநிதியாக எம்ஜிஆராக அதுக்கப்புறம் கருணாநிதியா அம்மாவா அதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழராக ஸ்டாலின் அவர்களா

இன்னைக்கு எப்படி பேசுறாரு எப்பயாவது எங்களை அவர் கண்டிச்சு இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு அது நியாயமான கேள்வி தானே சார் ரொம்ப நியாயமான கேள்விங்க தனக்கு இணையான தனக்கு இணையான பலம் பொருந்திய திமுகவை எதிர்த்து பேசுனா தமிழகத்தில் அதிமுக ஓட்டு கிடைக்குமா தனக்கு கீழே பத்து பதினஞ்சு படிக்கு கீழே இருக்கிற பாஜக பாஜகவையா எதுக்கல சீமானியா எதிர்த்து பேசல சுயேட்சை எழுத்து பேசலன்னு கேட்கலாமா பாஜக இங்க ஒரு பொருளே அல்ல ஒரு பொருட்டே அல்ல அது ரொம்ப கீழே இருக்கிற ஒரு கட்சி இங்க நடக்க போவது தேர்தல் வந்து எம்பி தேர்தலா இருந்தாலும் ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமி அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப இங்க இல்லாத பாஜகவை பெர்செப்சன்ல நாங்களும் மும்முனை போட்டியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற பாஜகவை ஒரு பேசும் பொருளாக்கி அவங்களையே பெருசுபடுத்தணும் அவங்களை பெருசுபடுத்த வேண்டாம் அப்படின்னு மாயையே ஒரு கருத்தை களத்துல இருக்கிறது மாதிரி பிஜேபி உருவாக்குச்சு சுயேட்சை அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தங்களை நாங்க ஏன் விமர்சிக்கணும் எங்களுக்கு போட்டி திமுகவோடு தான் நாங்க ஏன் மூணாவது கட்சியை நாலாவது கட்சிய சுயேட்சைகள் எல்லாம் விமர்சிக்கணும் மணிகண்டன் அவர்கள் நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறார் அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிஞ்சிருக்கும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு முழுவதும் நீங்கள் கேட்டிருக்கின்றது சொன்னால் பெரும்பான்மையான நேரத்தை இன்றைக்கு மட்டுமில்லை தொடர்ந்து பேசுகின்ற பேச்சு பெரும்பான்மையான நேரத்தை பாரதிய ஜனதா கட்சிக்காக தான் ஒதுக்கி இருக்கிறார் இல்லாத ஒரு கட்சிக்கு ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக நாற்பதும் பெறக்கூடிய அளவில் இன்றைக்கு இருக்கிறது என்று மக்கள் ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கிறதா இல்லையா என்பதை மணிகண்டன் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இது நாடாளுமன்ற தேர்தல்

அந்த மதுரையில் வந்து அந்த சின்ன பிள்ளை அதை சொல்லி சொன்னாங்க அந்தம்மா செஞ்ச சாதனை என்ன சசிகலா செய்த சாதனை என்ன அந்தம்மாவை வந்து சூரியனோடையும் இன்னொருதோடையும் ஒப்பிட்டு அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் பேசியிருந்தாரா நீங்கள் முன்னுக்கு பின் ஏன் முரணான முடிவுகளை எடுக்கிறீங்க தான் விமர்சிக்கப்படுது இந்து கலாச்சாரம் இங்கே வந்து விமர்சிக்கப்படலை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு அதிமுக தொண்டர்களின் முடிவைத்தான் தான் நான் பிரதிபலிக்கிறேன்னு சொல்றாரு அதிமுக தொண்டன் ஒன்றுபட்ட அதிமுக தேவைங்கிறான் இந்த மணிகண்டன் யாரு கே சி பழனிசாமி உள்பட அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்ற உரிமையை மணிகண்டனுக்கு யார் கொடுத்தாங்க பாஜக கொடுத்ததா அதாவது வாய் நாவடக்கம் தேவை நீங்க உங்களை பத்தி பேசலாம் அடுத்த பேனலிஸ்ட மனசை புண்படுத்தி பேசுற தகுதியும் உரிமையும் உங்களுக்கு கிடையாது

நான் பேச்சுவார்க்கல நீங்களும் இன்னைக்கு அதிமுக விட்டு விலகி இருக்கிறீங்களே அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னேன் மற்றபடி அவருக்கு அண்ணா திமுக இன்றும் நலம் விரும்பி வேற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வரைக்கும் போகாதவர் நான் குறிப்பிட்டு சொன்னவங்கெல்லாம் வேற ஒரு கட்சிக்கு போனவங்க அதை விட்டுருங்க சார் நான் சொல்றேன் சார் அதாவது பா பாஜக வந்து குஜராத் மாடல் அரசு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இந்தியா முழுக்க ஒரு இதை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கே போட்டி போடுறப்ப அம்மா சின்ன விஷயத்துல தட்டினாங்க உங்களுக்கு மோடியா இந்த லேடியா அப்படிங்கிறப்ப தமிழக தலைவர்களை முன்வைத்து தான் தமிழகத்தில் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது அதைத்தான் திரும்ப சொல்றேன் ஸ்டாலினா எடப்பாடியா அப்படிங்கறது தான் இங்க வெற்றியை தீர்மானிக்க கூடிய ஒரு செயலுங்கிறப்ப ஆளும் இல்லாத முகமும் இல்லாத காலும் இல்லாத வளர்ச்சி என்றால் என்ன என்று தெரியாத ஒரு மூன்று சதவீதத்துக்கு உள்ள வாக்கு வச்சிருக்கிற பாஜகவை பேசி சுயேச்சையை பேசி நாம் தமிழரை பேசி இவரு வேல்முருகனை பேசி அண்ணா திமுக எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன் அதான் என்னுடைய கேள்வி பாஜக இங்கே ஒரு பொருட்டல்ல உங்க வளர்ச்சியை காட்டுங்க என்ன நீங்க கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன சிபி ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி நாலு தலைவராக நடந்தப்பயே அந்த கட்சியில் நான் பயணித்தவன் அப்ப வாங்கின சதவீதம் மூன்று சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் அதையே தான் இந்த சத்தம் போடுற அண்ணாமலை யூடியூப்ல கட்சி நடத்துற அண்ணாமலை அண்ணாமலை வாங்கியிருக்கிறார் அன்று செலவு செய்யப்பட்ட தொகை உட்பட எனக்கு தெரியும் அன்று இருநூத்தி தொண்ணூத்தி மூணு லட்சம் மத்திய காவல் கொடுக்கப்பட்டது அதாவது ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி ஆனா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மத்திய உங்க ஆட்சியில் இருக்கிற கட்சியால் எத்தனை கோடி கைமாறியும் உங்களால் இருபது ஆண்டுகள் கழித்து உள்ளாட்சியில் எவ்வளவு வாக்கு வாங்கினீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கீங்க ஒன்னு சொல்றேன் சார் நீங்க ரெண்டு திராவிட கட்சி அதாவது தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி அண்ணா அதிமுகவையும் மிஞ்சிட்டீங்க திமுகவையும் மிஞ்சிட்டீங்க என்னன்னா பெர்செப்சன் அரசியல் உங்க ஏன்னா அகில இந்திய ரீதியில் ரெண்டாயிரத்தி பதினாலு நீங்க தானே இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு புது யுக்தியை கண்டுபிடிச்சிங்க அதை இன்னைக்கு தமிழகத்தில் அதான் சொல்லுவாங்களே பாத்திர பாத்திர கடைக்குள்ள போன யானை மாதிரி சத்தம் பெரிது ஒன்றுமே கிடையாது மக்கள் இதை வெளிப்படுத்துவார்கள் வருகின்ற ஓட்டளிப்பு நாளில் கார்த்திக் ரொம்ப நேரமாக உங்களை காக்க வச்சுட்டேன் இந்த பரப்புரையில் தொடங்கின ஸ்டேஜ் எப்படி இருந்தது இன்னைக்கு என்ன வந்திருக்கு எதிலிருந்து கேம்பெயின முதலமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் மற்ற அணியினரும் தொடங்குறாங்க இப்போ எங்கே வந்து கூர்மையாக நிற்குது இந்த அடிப்படையில் ஒரு விஷயம் நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டும் நடக்கக்கூடியது பாராளுமன்ற தேர்தல் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தேசிய அளவில் பிரதமர் மோடி அவர்கள் தொடரக்கூடாது அவர்களை வீழ்த்த வேண்டும் பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து அவர்கள் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க அதனால் வந்து தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சி செய்த ஒரு ஆட்சிக்கு எதிரான விமர்சனத்தை அவர் வைக்கிறார் அதற்கு அர்த்தம் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருச்சு ஐயோ பாஜக ஜெயிச்சிருமோ ரெண்டு ரெட்டை இலக்கத்தில் வந்து வாக்கு பெற்றுருமோ அப்படின்ற அதெல்லாம் கிடையாது மோடி மேலான விமர்சனத்திற்கு ஒரு மேண்டேட்டுக்கு இப்போ கேட்குறாங்க ரெஃபரண்டாக நடக்க போகுது ஆண்டுகள் மோடி திறந்துருக்காரு சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காரா இல்லையான்னு இல்லைன்னு இவங்க சொல்கிறாங்க அதை அந்த முழக்கத்தை தான் முன்வைப்பாங்க இடையிடையில் வந்து மோடியை பற்றி தான் அதிகம் பேசினார் எடப்பாடியை பற்றி கம்மியாக பேசினாருனா இப்போ டைம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டுலாம் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியும் ஒரு பார்க்க முடியாது அதெல்லாம் பார்த்துட்டே இல்லை நீ நான் இல்லை நம்ம சொல்கிறது என்னென்னா வந்து விமர்சனத்தை அங்கே தான் வைக்க முடியும் அப்போ தான் வந்து அங்கே ஆட்சி அவர்களோட இலக்குன்றது வந்து ஸ்டாலினோட இலக்குன்றது வந்து வெறுமனே இந்த முப்பத்தெட்டு ஒம்பது சீட்டுகள் மட்டும் கிடையாது பாண்டிச்சேரியோட சேர்த்து நாற்பது இல்லை இரநூத்தி எழுபத்தி மூணு சீட்டுகளை வந்து இந்தியா கூட்டணி பெற வேண்டும் என்ற இலக்கோடு அதில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பயணிக்கிறதுனால திரு மோடிக்கு எதிரான விமர்சனத்தை தொடர்ந்து வைக்கிறாங்க அதில் கூடவே வந்து கடந்த பத்தாண்டுகளில் ஆட்சி செய்த அதிமுக அதிலும் குறிப்பாக வந்து ஐந்து ஆண்டுகள் அதி பாஜகவோட கூட்டணியில் இருந்த அதிமுகவையும் உள்ளடக்கிய விமர்சனத்தை சேர்ந்து வைக்கிறாங்க ஆனால் பிரதானமாக களம்ன்றது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் திமுக அதிமுக இரண்டு பேருக்கு மட்டும்தான் இருக்குது அதில் வந்து திரு ராமசீனிவாசன் அவர்கள் சொன்னதை நான் வந்து ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது வந்து ஏதோ போன போக்கில் வந்து இது மாதிரி நடந்துடும்லான்னு சொல்லலை அவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு பாஜக வந்தால் அடுத்தது அவர்களுடைய திட்டம் என்னன்றதை அவர் வெளிப்படையாக சொல்கிறார்

ஒன்றரை கோடி ஓட்டு நீங்க முன்னாடி எங்கே வாங்குனீங்க மூணு எல்லா இடத்துலையும் மூணாவது இடத்துக்கு தான் அப்படின்றாரு அப்படியா காலம் சூழல் இருக்கு அவராவது வாழை எடுத்துட்டு சும்மா சுற்றுறாரு பாஜக கையில் எதுவுமே எல்லாம் வெறுங்கையை சுத்திட்டு இருக்குது அதை வச்சுட்டே நீங்க மூணாவது இடத்துக்கு இல்ல ரெண்டாவது இடத்துக்கு வர முடியும்னு பேச முடியும்னா நீங்க வந்து கடைசியா நடந்த தேர்தலில் முப்பத்தி மூணு பெர்சன்ட் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேறுபாடு வந்து நாலு மூணு சதவீதத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அசம்பிளியை சொல்றேன் அசம்பிளியை சொல்றேன் கடைசியாக ரொம்ப படுதோல்வி அடைந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட பத்தொம்பது பெர்சன்ட் வச்சுருந்தது அதிமுக நீங்க அந்த கட்சியோட வந்துட்டு நான் வந்து மக்கள் யாத்திரை போனேன் சில இடங்களுக்கு நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுவேன் இரண்டு இடங்களில் வெற்றி கூட பெற்றுருவோம் பல இடங்களில் மூணாவது இடத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய வேடிக்கை சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிஎம்மா எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் அன்னைக்கு வரல இல்லை இன்னைக்கு அந்த கட்சியை ஒரு பின் நான் என்ன கேட்குற ஸ்டேச்சர் எல்லாம் தாண்டி அந்த அமைப்புன்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு யார் இருக்காங்க நீங்க அண்ணாமலையும் மோடியும் நான் இந்த த தேர்தலுடைய முக்கியமான வந்து டாக்கிங் பாயிண்டே வந்து இந்த கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்ம பார்த்தது தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் வச்சுருந்த ஃபோட்டோவும் திரு எடப்பாடி பழனிசாமி கையில் வச்சுருந்த ஃபோட்டோவும் இரண்டு பேரும் மோடியோடு யார் வந்து நட்பு பாராட்டுவது என்பதை வெக்கி தலைக்குடிய விஷயமாக அசிங்கமாக வந்து பரப்புரையில் பேசிகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் வந்து தான் வந்து மோடியிட்ட பார்த்துட்டு சிரிச்சுட்டேனா இன்னொருத்தரும் நீல நான் சிரிக்கலை நீ தான் சிரிக்கினார் அப்போ மோடியோடு நட்பு பாராட்டுவது ஒரு பொது மேடையில் உட்காந்து பிரதமரோடு சிரிப்பதையே வந்து ஒரு மக்கள் மத்திய மன்றத்தில் அதை வந்து ஒப்புக்கொள்வதை வந்து அசிங்கம் என்று நினைக்கக்கூடிய நிலையில் தான் தமிழ்நாட்டில் கலை யதார்த்தம் இருக்குது எந்த பிரதான ரெண்டு கட்சிகளுடைய ஒரு காம்படிஷன் என்னவா போய் நி நிற்குதுன்னு சொன்னால் ம் பிரதமர் மோதி எங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டால் தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஓட்டு விழுந்துரும் இப்போ இன்னைக்கு எல்முருகன் பேசியிருக்கிறார் முதலமைச்சர் ஒரு டு கருத்து ஹிந்தி சம்மந்தமாக போட்டதுக்கு அவர் சொன்னார் மோடி தமிழில் பேசினா நீங்களாம் காணாமல் போயிடுவீங்கன்றாரு இவர் திருப்பி கேட்குறது பார்த்தா தமிழ்நாட்டில் எடப்பாடியோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ காட்டுற ஃபோட்டோஸ் பார்த்தா சேச்சா என்னப்பா நீ மோதியோட சிரிக்கிற அதுதான் எதார்த்தம் நீங்கள் களத்தில் முன்னாடியில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள் எண்பது எண்பது சதவீத வாக்குகளை கைவசம் வச்சிருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் மோடியோட வந்து கூட இருந்து ஒரு போட்டோல சிரிப்பதை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பா நெகட்டிவா போகும் வாக்குகள் வராது நம்ம வெறுக்கப்படுவோன்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க நீங்க கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம பழைய மோடி எதிர்ப்பே பேசுறீங்க இன்றைக்கு இருந்த மோடி எதிர்ப்பு அலை இன்று இல்லை இன்னைக்கு வந்து மோடியை ஏற்றுக்கொள்றது தமிழ்நாடு தயாராகிடுச்சு இட்ஸ் மோடிஃபைடு தமிழ்நாடுன்றாங்களே அவ்வளோ மோடிங்களா அவ்வளோ ஏத்துக்கிட்டாங்க மோடி எதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா காமராஜரை வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டு கேட்குறீங்க நான் செஞ்ச நல்லாட்சிக்கு பத்து வருஷத்துக்கு நல்லா செஞ்ச நல்லாட்சிக்கு சான்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து வெளிப்படையா கேட்க வேண்டியது அவர் கேட்டார் இல்லையா ஷியாம் பிரசாத் முகர்ஜி கோல்வார்கர் ஹெக்டேவார் இவங்கள சொல்லி சாவர்கர் இவங்கள சொல்லி ஓட்டு கேளுங்க தீன் தயாள் உபாத்யாய் பத்தி பண்டித் தீன் தயாள் உபாத்யாய் இவங்க யாராவது சொல்லி ஓட்டு கேளுங்க எதுக்குங்க கிருஷ்ணமூர்த்தி பேர் சொல்லியாத ஓட்டு கேட்கலாம் இல்லை பங்கார் லக்ஷன் யார வேணா சேர்த்திக்கலாம் ஆனால் வந்து நீங்க வந்து கடைசியில் என்ன போயிட்டு அம்மையா ஜெயலலிதா எது எம்ஜிஆர் காமராஜர் பேர் சொல்லி ஓட்டு விஜயகாந்த் காமராஜர் பேட்டி சொல்லி பேர சொல்லி ஓட்டு கேட்கு செல்வ பிறந்தையும் ஒருத்தர் இருக்காரு காங்கிரஸ்ல ஒரு கட்சி இருக்கு உங்களுடைய பிரதான எதிர்கட்சியுடைய முன்னாள் தலைவர் தேசிய தலைவர்

உண்மையிலே வடநாட்டு தலைவர்களை மக்கள் அறிமுகம் இல்லாதவர்களை இந்த மாதிரியான விவாதத்துல அதுவும் சன் தொலைக்காட்சி போன்ற ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி மக்களுக்கு சொல்லுங்க

நான் நன்றி சொல்றது என் கடமை மறந்துடுவேன் இந்த மாதிரி தலைவர்களை அறிவுபடுத்துறீங்க நன்றி அது என்னுடைய கடமைக்காக செஞ்சிட்டேன் இப்ப கேள்வி என்னன்னா காமராஜர் அவர்களை எல்லாம் கடன் வாங்கி இவர்களுக்கு தலைவர்கள் காமராஜருக்கும் என்ன அம்பேத்கருக்கு என்ன பிஜேபி எம்ஜிஆருக்கும் பிஜேபி என்ன சம்பந்தம் ஜெயலலிதாக்கும் பிஜேபி என்ன சம்பந்தம் கடைசி வரைக்கும் உங்களோட அவங்க நல்லா இருந்தாங்களா ஆமாங்க மூப்பனாருக்கும் பிஜேபி என்ன சம்பந்தம் பேச விடுங்க அறுபத்தி ஏழுல இரண்டே இரண்டு கூட்டணி தான் ஒண்ணு காங்கிரஸ் ஒண்ணு திமுக அப்படி இருக்கின்ற பொழுது காமராஜரை முழுவதுமாக எதிர்த்த கட்சி திமுக ஆனால் இன்று வரையில்

இப்போ வந்து தீன் தயாள் உபாத்தியாயா தெரியாது அதனால் ரயில் ரயிலுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லை சார் என்ன அவன் ஜனாகிருஷ்ணமூர்த்தி எச்சராஜா இவ்வளோ சொல்ல முடியல நான் நான் அது அது இல்லை நான் உங்களை கேட்குறது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இல்லை சார் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அறிமுகமானவங்க இந்தியாவை ஒம்போது வருஷம் ஆட்சி பண்ணவரும் வாஜ்பாய் அந்த கட்சியோட டாலஸ்ட் லீடர் ஆமாம் அதுக்கடுத்து பெரிய லீடர் அத்வானி நான் வாஜ்பாய் இப்படத்தை போட்டு வாஜ்பாயின் பெயரால் உங்களிடம் போட்டு கேட்குறேன் ஒரு நல்ல ஆட்சியை தருவோம் அப்புடின்னு சொல்லுங்க அத்வானின் பேரால் கேட்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கு தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்குது எவ்ரி மாரல் ரைட் டு இன்வோக் அத்வானி அண்ட் வாஜ்பாய் பட் இங்கே வந்து சாகர வரையில் மூணே ஓட்டு வாஜ்பாய் ஆட்சியை கவுக்கிறதுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது தொண்ணூற்றி ஒம்போது கிருதர் கோமாங்கு ஒரு சாலை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஓட்டு போட வரார் காங்கிரஸில் ஆமாம் அன்னைக்கு சிதம்பரம் டென்னிஸு கிருஷ்ண மயிலாடுதுறை எம்பி கிருஷ்ணமூர்த்தி இந்த நாலு மூணு பேர் ஓட்டு போடுற ச இதில்

இருந்தவர் தான் வடநாட்டுல ஆட்சியை அன்னைக்கு இருந்த ரெண்டே கட்சி காமராஜர் என்னைக்காது அன்னைக்கு இருந்த பிஜேபியோட தந்தை கட்சி ஜனசங்கதை எதிர்கிட்டாரா இல்ல அன்றைக்கு இருந்த பிஜேபியோட விண்ணும் அன்னைக்கு இருந்த இந்து மகா மகாசபையா காமராஜர் ஏற்றுக் கொண்டாரா இந்து ஜனசங்கத்தை எதிர்கிட்டாரா

உண்மையிலே பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு மாநிலத்தோட கவர்னராக இருந்தவர் ஒரு யூனியன்டோட கவர்னராக இருந்தவர் ரிசைன்மெண்ட்டு வந்து சொல்கிறான் சொல்லணும் ஒருத்தர் ஏக்கரவே ஒருத்தர் எம்பியாக இருக்கார் ஒன்றியத்தில் அமைச்சராக துணை அமைச்சராக இருக்கார் எல் முருகன் அவரையும் எதுக்கு வந்து நீலில் போட்டி கொடுக்கணும் ஒருத்தர் ஏக்கரே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் அவர் வந்து திருநெல்வேலி போட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஆட்கள் இல்லாமல் உண்மையிலே கட்சி வளர்ந்ததுன்னா ஒரு ஒரு சீட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் சீட்டு போட்டி போட வந்திருப்பாங்க பிற கட்சியில இருந்து வந்தவங்க வந்து நிப்பாட்றாங்க இவங்க கட்சியில ஏற்கனவே பதவிலே கொண்டு வந்து நிப்பாட்றாங்க இல்ல கவர்னர்க்க வந்து நிப்பாட்றாங்க உண்மையில் பாஜி இதை விட முக்கியம் நான் என்ன கேக்குற உண்மையிலேயே அவங்க அவ்வளவு வளர்த்துட்டாங்கன்னா எதுக்காக நிர்மலா சீதாராமன் நம்ம யார் என்ன தமிழ்நாட்லயும் நிக்க சொன்னாங்க நான் நின்னா தோத்து போயிடுவேன் ஆனாலும் நிக்க மாட்டேன் இருக்கு சொல்ல உண்மை ஜெய் சேர் உண்மை தான் நான் எல்லாரும் சொல்றாங்க உண்மை தான் உண்மை நிர்மலா சீதாமனை என்ன தோத்து போயிடுவேன் அவங்கள உள்ளுணரும் அவங்க எடுத்து நான் எல்லாரும் சொல்றாங்க நின்னா தோத்து போயிடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமானே வெளிப்படையே அண்ணாமலையை ஒப்புக்கொண்டு அண்ணாமலையே இல்லை நான் பேசுறது குடிங்க சும்மா நான் வந்து அதாவது இதைத்தான் வந்து அண்ணாமலை வெளிப்படையாக ஒரே ஒரு விஷயம் உண்மையை பேசியிருக்கார் சமீப காலத்தில் நான் பார்த்தது வந்து சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்போ மோடி ஏன் அடிக்கடி வருகிறாருன்னா எங்களுடைய திட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாங்கள் வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பாஜக தலைமையில் இங்கே ஒரு ஆட்சியை வந்து கோருவதற்கு அவர் நிலைக்கு உருவாகணும் பாஜக வளரணும் அதற்காகத்தான் மோடி அடிக்கடி வருகிறார் நாங்க இங்க கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி தான் இந்த தேர்தலே பயணிக்கிறோம் அவர் வெளிப்படையை ஒப்புக்கொண்டார் அதை செகண்ட் பண்ற விதமாக அதை வழிமொழியும் விதமா தான் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராட்டில் தான் தோத்து சார் அவங்க வந்து என்கிட்ட காசு இல்ல தேர்தலுக்கு செலவு பண்ணணும்னா காசுன்னு சொல்றக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க என்ன தமிழ்நாட்டிலயும் ஆந்திராலையும் நிக்க சொன்னாரு ஜே பி ஆனா நாங்க நின்னன்னா வந்து சமூக ரீதியாகவும் மத ரீதியாகவும் வந்து பார்க்கப்படும் அப்ப என்ன நின்னா வந்து என்ன தோற்கடிச்சிருவாங்க நிக்கிறவங்க வந்து பிஜேபி இந்துக்கள் நிக்கலையே என்ன தெரியல தான் தெரியும் அவங்க எந்த கேட்டகரிங்க சேர்த்துக்க மாட்டாங்க நான் ஒர் கடுமையாடுற ஒருத்தவங்க வந்து நான் வேட்புமா நான் வந்து நிக்க விரும்பலங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்கிட்ட பணம் இல்ல சில காரணங்கள் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க முதலமைச்சர் வந்து காட்டமா விமர்சிக்கிறாரதார்த்தத்தை தான் நான் சொல்றேன் இப்ப இன்னைக்கு பேசுறாரு இல்லையா உள்துறை சாரி ஒன்றிய அரசிற்கு வந்து உளவுத்துறை அறிக்கைன்றது வந்து நீங்கள் படுதோல்வியை வந்து டெல்லியிலே அடைகிறீங்க எலக்டோரல் பாண்ட்ஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் தரவுகள் வெளி வெளிவந்ததுக்கப்புறம் பாஜகவினுடைய ஊழல் வந்து அம்பலப்பட்டு நிற்குது பல ஒன்றிய நிறுவனங்களை பல அமைப்புகளை பயன்படுத்தி இல் காட் அண்ட் வெல்த் இன்னைக்கு அன்கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் ஆயிருக்கும் எலக்டோரல் பான்ல எந்த ஸ்பெக்ட்ரமை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வந்து முயற்சி செஞ்சு வெற்றி கண்டீங்களோ அதே ஸ்பெக்ட்ரம்ல உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இன்னைக்கு ஆக்ஷனே நடத்தாம பாரதி ஏர்டெல் பங்குதாரராக இருக்கக்கூடிய ஒன் வேப் இருக்கு நீங்க பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்பெக்ட்ரத்தை ஆக்ஷன் இல்லாமல் கொடுத்துருக்கீங்க ஏழை இல்லாம ஏழை இல்லாம இதே ஏழை இல்லைன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு வந்து கம் ராஜா அவர்கள் சொன்னப்போ வந்து ஆராசா சொன்னதற்கு கடுமையாக கடுமையாக விமர்சனம் செஞ்சு ஜா ஜேபிசி போட்டிங்க உச்ச நீதிமன்றம் போனீங்க கடைசியில் இந்த கேஸை நிற்கல இன்னைக்கு அப்பீல் வந்து அட்மிட் தான் இருக்கு ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதே பாலிசியை திருப்பியும் அதே ஏலம் இல்லாமல் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்கீங்க நூற்றம்பது கோடி ரூபாய் எலக்ட்ரல் பாண்ட் பாரதிய ஏர்டெல் வாங்கினதுக்கு அப்புறம் இது அம்பலப்பட்டு நிற்கிது பல ஒன்றிய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி இடிஏ குறிப்பாக இடியை பயன்படுத்தி பல ஆயிரம் கோடி ரூபாயை நீங்கள் வாங்கி கூச்சிருக்கீங்க இதெல்லாம் அம்பலப்பட்டதுக்கு வட மாநிலங்களில் மோடியினுடைய அந்த சுத்த சுத்தமானவர் நேர்மையானவர் ஊழலுக்கு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் கற்றவர் அப்படின்ற முகத்துறை கிழிஞ்சு தொங்குது அதையெல்லாம் வந்து தவிர்க்க முடியாமல் தேர்தலில் வந்து தோல்வி உறுதியாகுது அவர்கள் ஹிந்தி ஹாட்லன்னு சொல்லக்கூடிய அந்த கவுபெல்ட்லேயே ரொம்ப பலவீனமாக இருக்கிறார்கள் அதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் ஏதாவது புதிய பிரச்சனையை கலப்பணும்னு தான் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டராக பிடிச்சி உள்ள போடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தோல்வி தான் இங்கே இல்லாத கதை சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தால் நீங்க எதற்கு வந்து எதிர்க்கட்சிகளுடைய அக்கௌண்ட்டை முடக்கிறீங்க முதலமைச்சர்களை பிடிச்சி உள்ள பிடிச்சி போடுறீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க நீங்க பேசிக்கொண்டிருக்க வேலையில வந்து இன்னொரு நோட்டீஸ் வருது டி கே சிவகுமார்க்கு ஐடி டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதற்கு இவ்வளவு பயம் அந்த பயத்தை எல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து இங்கே நாங்கள் சிறப்பாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காரு இனி மோடி அவ்வளோ இங்கே வரமாட்டார் அவங்களுக்கு நன்றாக தெரியும் இனி ஹிந்தி ஹாட்ல மிக பலவீனமாக இருக்காங்கன்ற நன்றாக தெரியும் இனி தமிழ்நாட்டுக்கு போன வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரிலாம் நீ அடிக்கடியெல்லாம் வரமாட்டார் ஏன்னால் அவர்களுக்கு ஜார்க்கண்ட்லையும் சரி இல்லை இன்று ஜார்க்கண்டில் வந்து இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய மனைவர்களும் டெல்லியில் நீங்கள் சந்திச்சிருக்காங்க அங்கே அவர்கள் வந்து ஹேமந்த் சோரனுடைய மனைவி பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் அப்படி மக்கள் ஆர்ப்பா ஆர்ப்பரிக்கிறாங்க அங்கே ஒரு கிரவுண்ட் ஸோ சப்போர்ட் வருது அவருக்கு ஆதரவாக ஒரு ப பழங்குடியின சேர்ந்த ஒரு முன்னணி தலைவரை வந்து ஒரு கை வழக்கில் பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க இன்னொரு பக்கம் பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு மாதங்களாக எஃப்ஐஆர் போட்டு எந்த ஒரு தரவும் இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இன்னொரு சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க ஏன்னா ஒரு கேம்பெயின் வரக்கூடாதுன்றது காரணம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபியின் ஆதரவட்டமான ஹிந்து ஓட் வங்கி இருக்கக்கூடிய இடத்துல பெரும் ஆதரவு பெற்றவர் ஒரு ஒரு தலைவரை வந்தோடைய கம்பெயினை வந்து பிஜேபியில் டிஃபீட்டே பண்ண முடியல அப்படின்றது அவர்கள் வந்து ரொம்ப விளவெலுத்து போயிருக்கக்கூடியவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா அவருடைய பிரச்சாரம் என்பது அந்த ஹிந்துத்துவ ஓட்டு வங்கி மத்தியில் பெரிய அளவுக்கு எடுபடுது அவரை பிடிச்சி எப்படியாவது பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது தடுப்பதற்காக பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க இதெல்லாம் மறைப்பதற்கு இது போல் ஷால்ஜாப் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் தமிழ்நாட்டிலையும் ஒன்றும் பெறப்போகிறது இல்லை உளவுத்துறை அறிக்கை வந்து அவர்கள் இரநூத்தி இருபது தொகுதிக்கு கீழே தான் வந்து பாஜக பெறும் அப்படின்றது அறிக்கை அதைத்தான் இன்றைக்கி வந்து மேற்கோள் விட்டு காமிச்சிருக்காங்க தொடர்ந்து பேசலாம் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டு நலன்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது திடீரென்று குற்றம் சாட்டியிருக்கிறார் புகார் சொல்லியிருக்கிறார் அது ஏன்னு கேட்டோம் பாஜகவை எதிர்ப்பதாக காட்டுவதற்காக அப்படின்னு நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க தேர்தல் நேரத்தில் பேசுகிற ஒரு அரசியல் பேச்சு இது அப்படின்னு நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் உண்மையை தான் சொல்கிறாரு அப்படின்னு நா பதினான்கு சதவீதம் பேர் கருத்து சொல்லியிருக்காங்க அந்த நேர்களுக்கு நன்றி திரு மணிகண்டன் திமுக கூட்டணி ஏற்கனவே இருந்த குணா அதே வலிமையோட இப்ப களத்துல நிற்குது அந்த கூட்டணியில இருந்து திரு கமல்ஹாசன் சேர்ந்திருக்கிறார் போன முறை போட்டியிட்ட அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி உடைந்து பிரிஞ்சு நிக்குது அது அதிமுகலேருந்து சிபிஎஸ் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றது ஒன்னு டிடிவி இன்னொரு பக்கம் இருக்கிறார்கிறது ஒன்னு பிஜேபி பிஎம்கே இப்படி டிஎம்சி இவங்கெல்லாம் இன்னொரு அணிக்கு போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில ஒரு அப்படியே இருக்கிற ஒரு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தோட இருக்கிற ஒரு கூட்டணி அது கூட்டணி பலமா இருக்குது திமுக கூட்டணி அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது அது ஒரு இல்யூஷன் அப்படின்னு எப்படி சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதில் சொல்லிட்டு போயிடுறேன் அதாவது சில வரலாற்று விஷயங்கள் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது காமராஜருடைய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஜனசங்கத்தோடு தேர்தல் கூட்டணி வச்சு அதாவது காமராஜர் இல்லத்தை தாக்க முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு செய்தி உண்டு அதே மாதிரி காங்கிரா காமராஜருடைய காங்கிரஸும் ஜனசங்கமும் தேர்தல் கூட்டணி வச்சுருந்தாங்க அது நம்ம இல்லைன்னு ஒரே மறுக்க முடியாதுங்க அதே மாதிரி ஏடிஎம்கேவோட டிஎன்ஏ நீங்க பார்த்தீங்கன்னா மத்தியில் இருந்த இந்திரா காந்தியும் கடுமையாக எடுத்ததில்லை மொராஜி தேசாய் வந்தப்பையும் அவங்களுக்கு கடுமையாக தேவையில்லாமல் எடுக்க மாட்டாங்க அம்மா அவர்கள் வந்து மோடியோட எடுத்து ஒரு ஸ்டாண்ட் கேட்டால் நட்பும் வேண்டாம் உறவும் வேண்டாம்

இல்ல இல்ல அதே நான் இதையும் சொல்றேன் பாரதிய ஜனதா ஆட்சியில பாத்தீங்கன்னா பல பில்ஸ் பாஸ் ஆகிறப்ப வெளிநடப்பு செஞ்சு அவங்களுக்கு ஆதரவும் தலைவர் காலத்துல அதே மாதிரி காங்கிரஸோட எவ்வளவு நல்லுறவு இருந்தது அது காலகட்டத்துல எல்லாமே இருந்த ஒரு விஷயங்கிறதுக்காக சொல்றேங்க அரவிந்த் கெஜ்ரிவால பத்தி இப்ப பத்திரிகையாளர் அவர்கள் சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி போராடுறதே காங்கிரஸ் கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் லிக்கர் ஸ்கேம்ல வந்து பாத்தீங்கன்னா

தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு மீட்டர் கேஜி தேவையில்லாத சுமை தூக்குற சுமை குட்ஸ் வண்டி அப்படிங்கறது தெளிவா சொல்லிக்கிறேங்க நீங்க கேட்ட கேள்விக்கு வர அதாவது பாத்தீங்கன்னா மதிமுக அவங்க இன்னைக்கு ஏதோ பேர் தெரியாத சின்னத்தில் நிக்க போறாங்க ஏதாவது திமுகவுக்கு பலன் தரப்போதா பானை சின்னத்தில் நின்ன திருமாவளவன் அதிக ஓட்டுல ஜெயிச்சாரா இல்ல உதயசூரியன் சின்னத்தில் நின்னவருக்கு அதிக ஓட்டு விழுந்தா இவங்க சுமை கம்யூனிஸ்டுகள் சுமை காங்கிரஸ் மட்டுமே அந்த பக்கம் பலம் பிளஸ் மூன்று ஆண்டுகள் எதிர்ப்புங்கிற அடிப்படையில் அது ஒரு பலமற்ற கூட்டணிகர்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கார் அதாவது சென்ற முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு இருந்தது மூன்று சதவீத வாக்கு தான் வந்து வித்தியாசம் நீங்கள் சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறி இருக்குது பாஜக இருக்குதுன்னா இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் ஓட்ஸ் உண்டு அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு பெரும்பான்மையான வட மாவட்டங்கள்ல அதிமுக தோல்வியை பாஜக கூட கூட்டணி சிறுபான்மையினர் ஓட்டி இருந்தே அதிமுக மூன்று சதவீதம் தான் வந்து வித்தியாசத்துல இருந்தது இப்ப அவர்கள இல்லைங்கிற போது அதிமுக வாக்கு வங்கி கணிசமாக உயர்கிற பொழுது இந்த பேச சதவீதத்தையும் இருக்கா

இல்லை அதாவது கடைசி நிமிடத்தில் கொடுத்த அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு தான் சென்ற முறை அதிமுக ஆட்சி இழந்ததுக்கே காரணம் அந்த உள் ஒதுக்கீடு கொடுத்ததுனால வட மாவட்டங்களில் புறக்கணிக்கப்பட்ட மற்ற சமுதாய மக்கள் எதிராக அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க அப்போ பாட்டாளி மக்கள் கட்சினால அஞ்சு ஓட்டு அதிமுக கிடைச்சா பத்து ஓட்டு வெளியே போயிடுச்சு

அதே மாதிரி பாட்டாளி பாஜக இல்லைன்னா அதனால அதிக ஓட்டுகள் அதிமுக கிடைக்கும் அப்ப இந்த மூன்று சதவீத வாக்கு வங்கி ஈடுகட்டி அதிக வாக்கு வித்தியாசத்தை பெற்ற முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை சரி சார் நன்றி திரு சுந்தர் பார்மிடபுளான அலையன்ஸ் சொல்றதே ஏத்துக்க முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்றார் அவர் எதிர்கட்சி தலைவர் ஆமா ஆமா அது வலிமையானதுன்னு ஒத்துக்கிறது அவர் வேலை கிடையாது அப்படி அவர் வலிமையானதுன்னு ஒத்துக்கிட்ட அதுக்கப்புறம் அவர் மக்களை சந்திக்க முடியாது அரசியலுக்கு சொல்கிறாரா இல்லை நிஜமாவே திமுக கூட்டணி வலு விழுந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறாரா இல்லை நிச்சயமாக அது அரசியலுக்கு தான் சொல்கிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியை எடுத்து அரசியல் பண்ணும்போது இல்ல இல்லை திமுக ரொம்ப பலமாக இருக்குது அவங்க கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குன்னு சொன்னால் மக்கள் ஏன் வந்து அதிமுக நோக்கி ஓட்டு போடுங்கிற கேள்வி இருக்குது அந்த அரசியல் பார்வையில் தான் வந்து அவர் சொல்றாரு ஒழிய நிச்சயமாக இன்றைக்கி இருக்கின்ற கூட்டணிகளில் திமுக கூட்டணி பலமான கூட்டணி என்பதை எல்லோரும் தமிழ்நாட்டில் எல்லாரும் எல்லோரும் திரு நித்யான உட்பட பலரும் வந்து ஏற்றுக்கொண்டு தான் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க களத்தில் நிச்சயமாக அது வந்து ரெண்டு ஏன்னா நீங்கள் திமுகவோட அமைச்சர் சொல்கிறது முக்கியமான விஷயம் சில நாட்களுக்கு முன்பாக இரண்டாவது கட்சியாக த ஒரு திராவிட கட்சி வந்து அவங்க மகிழ்ச்சி விடணும்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்கிறார் அப்போ திமுக அமைச்சரும் சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு என்பது இந்த இந்த அதாவது திராவிட கட்சிகள் ஒரு போட்டிக்கான களமாக இருப்பதை பற்றி திமுகவும் ரொம்ப கிளியராக்குது ஏடிஎம்கே ரொம்ப கிளியர் ஆகுது ஏடிஎம்கே இந்த மாதிரி ஏடிஎம்கே க ஏடிஎம்கே சந்திக்கின்ற விஷயங்கள் அதிமுக சற்று விஷயம் என்னென்னா தி பாஜக கூட யார் கூட்டணி வச்சாலும் என்ன ஆகும் என்பதற்கான ஒரு சான்று தான் இன்றைக்கி இருக்க சிக்கல் நான் அவர் ராமசீனிவாசன் சொல்கிறார் இல்லையா இந்த மாதிரி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் அதிமுக கட்சியே இருக்கான்னு சொல்லுறாங்க பாவம் இப்படி தான் உசுப்பேற்றி ஓபிஎஸை கொடுத்து நடுவில் நிப்பாட்டிங்க நீங்கள் அவர் குருமூர்த்தி வந்து ஓபிஎஸ்ஸை உசுப்பேத்தி உசுப்பேற்றி இன்றைக்கி வந்து எங்கே நிப்பாட்டான்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் அதிமுக கட்சி தான் பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்க பாஜக உசு பேர்த்தா என்ன நடக்குன்னு சொல்லி எல்லா பா அதிமுக தலைவருக்கும் தெரியும் அதை நம்பி அந்த கட்சிக்காரர்கள் சொல்லுவதை நம்பி மேலும் ஒரு பிரச்சனையை கிளப்பதற்கு அதிமுக தலைவர் தலைவர் இருக்க மாட்டான்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன் என்றால் ஓபிஎஸ் எங்கே வந்து நிற்கிறான்னு கண்கூட வந்து பார்த்துட்டாங்க நீங்க நினைக்கிறாரு அவர் எங்க ஆரம்பிச்சாரு எங்க இருந்தாரு அஹ் நீ போய் அந்த அம்மா சமாதில போய் உக்காரியா அப்படின்னு நான் சொன்ன பெருமையான குருமூர்த்தி சொன்னார் இல்லையா அப்படி சொன்னோம் விளைவை வந்து அவர் வந்து என்ன சந்திச்சுட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு கட்சி இருந்துச்சு ஆட்சி இருந்துச்சு முதலமைச்சர் இருந்தாரு

அருமையான எல்லாம் நம்ம பேசணும் பாஜகவோட கூட்டணி இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துக்கு கூட அவர் கேட்டால் எந்த சின்னமும் கொடுக்கற தேர்தல் கமிஷன் மோடி பேச்சை கேட்டு செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பொய்யான தகவல் என்பது

ஸ்டாலின் அவர்களை பற்றி குறிப்பிடும்பொழுது நீங்கள் சொன்னாங்க முதலமைச்சரை பற்றி அவர் இந்தியா கூட்டணியோட தலைவர்களை ஒருத்தர் ஒரு முப்பது நாற்பது சீட்டுக்காக மட்டுமே இல்லை இந்தியா முழுவதுமாக இருக்கிறாருன்னு இத்தனை இது வரைக்கும் ஒரு அஞ்சு கூட்டம் போட்டாங்களா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஒரு கூட்டம் கூட போடலையே மாநாடு வேண்டாம் கூட்டம் ஏன் போடல ஆட்சியில் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் இங்கே வந்து பேசலாம்ல ஏன் செய்யலை அதனால் இந்தியா கூட்டணிக்கு தலைமை போகுது யாருமே தலைவர் இந்தியா கூட்டணியில அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குமானால் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் தமிழகத்தில் நடந்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஏன் நடத்தல அதனோட உள்நோக்கம் என்ன யாருக்காக கதவு தெரிஞ்சு வச்சிருக்கிறார் தேர்தலுக்கு பின்னாடி அவையெல்லாம் நமக்கு தெரியும் அவ்வளவுதான் இந்தியா கூட்டணி கூட்டம் நடத்தலைன்னா உத்தவ் தாக்கரேவும் சரத்பவார் வந்து தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்லயே தெற்கு சென்னையில ஓட்டா வாங்கி தர போறாங்க இங்கே ஓட்டு வாங்குறதுக்கு ஸ்டாலினும் கூட இருக்கக்கூடிய செல்லப்பேந்தை இப்போ திருமாவளவனும் முத்தரசனும் பாலகிருஷ்ணனே போதும் அதனால தான் அவங்க நீங்கள் அதெல்லாம் வர சொல்ல பிரச்சாரத்துக்கு வருவார் ராகுல் காந்தி வருவார் அதனால் இந்தியா கூட்டணி இங்கே கூட்டம் நடக்கலாம் அப்படியே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் கூட்டி நடத்திக்கிட்டா இருப்பாங்க அஞ்சு கூட்டம் தான் நடந்திருக்கு அதில் இருபத்தெட்டு கட்சி இருக்குது அப்போ அவ்வளோக்கு பார்த்து இது நடத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அதை வைத்து நீங்கள் வந்து த ஒரு வேளை பாஜகவுடைய ஆசை இருக்கலாம் தேர்தலுக்கு அப்புறம் திமுக வந்து எதாவது கதவு இது தரது வைப்பாங்களா தேவைப்பட்டால் போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்கு பாஜக இப்போவே திறந்து வச்சிருக்குன்னு நினைக்கிற கமலாலய கதவை அதுதான் அவர்கள் என்ன என்னமா தான் தெரியுது ஆனால் அதில் வந்து நீங்கள் பாமக பற்றி பேசும்போது சொன்னால் நெகட்டிவ் ஓட்டு தான் இருக்குன்னு ஏன் அந்த நெகட்டிவ் ஓட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் தெரியலையா இருபத்தி ரெண்டு சீட்டில் பத்து ஒம்பது சீட் ஜெயிச்சு கொடுத்து ஆத்தியை காப்பாற்றினார் அப்போ தெரியலையா இல்லை அதுக்கு ரிவார்டாக வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணிக்கு அப்போ தெரியல சி வி சண்முகம் இப்போ கடைசி போய் தலாபுரத்தில் மா போய் வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி திரும்பி திரும்பி நின்று பார்த்தார் அது வரைக்கும் தெரியலையா அப்போது அதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் இப்போது பேசு வந்து அது ஒருத்தர் சொன்னார் சிறுபான்மையினர்கள் உடனே வந்து பாஜக விட்டு வெளியே வந்தது ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு எப்போது நாங்களும் கரை சேவைக்கு எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாங்க ஆள் அனுப்புனது வந்து நான் அதே தான் இன்றைக்கி எங்கள் நிலைப்பாடு கேபி முனுசாபி சொன்னார் அதுக்கு போடுவாங்களா ஓட்டு இல்லை சிஏ வந்து கூட்டணி நிர்பந்தத்துக்காக நாங்கள் ஆதரிச்சோன்னு சொன்னாங்களே அதுக்கு போடணுமா ஓட்டு இல்லை வந்து இன்றைக்கி பேட்டியில் சொல்லியிருக்கார் இல்லையா நாங்கள் கூட்டணி நிர்பந்தத்திற்காக வந்து இது வரைக்கும் எதுவுமே பேசலைன்னு கூட்டணி நிர்பந்தத்திற்காக மக்கள் பிரச்சனை எதுவும் பேச மாட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்னத்தை போய் பார்லிமெண்ட்டில் பேச போகிறீங்க விஜயபாஸ்கர் உங்கள் சொந்த அமைச்சர் அவர் வீட்டில் ஒரு இடி ரைட் நடக்குது கூட்டணி இல்லைன்னு உறுதியானதுக்கப்புறம் அதுக்கே வந்து பாஜக மோடின்ற வார்த்தையே இல்லாமல் ஒரு கண்டனம் அதை வந்து உண்மையை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிப்பாங்களாம் நான் அது பல முறையும் நான் பலவிதமாக கேட்டேன் பிஜேபியும் சொல்லாமல் மோடியும் சொல்லாமல் யாருக்கு கண்டனம் அதுதான் தெரியல நான் அதை கேட்குறேன் அந்த அன்றைக்கி டிவிஎஸ்சி நடந்த ரைடு மட்டும் நடந்திருந்தா ஸ்டாலின் திமுகன்ற இந்த இரண்டு வார்த்தைகளே இல்லாமல் ஒரு கண்டனத்தை போட்டுருவார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்போ இதுக்கே வந்து மோடின்ற வார்த்தை சொல்றதுக்கு உங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் வீட்டில் இடி ரைடு ஒரு பொலிட்டிக்கல் வெண்டாட்டானு சொல்கிறீங்க அதுக்கு கூட வந்து மோடி பிஜேபின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் தான் உரிமையை கேட்டு சிறுபான்மையினருக்காக சிஏக்கு எதிராக போராட போகிறீங்க இல்லைன்னா மக்கள் பிரச்சனைக்காக வந்து நீங்கள் போய் போராட போகிறீங்க அஞ்சு வருஷமாக வந்து ஏன் போராடலன்னு கேட்டால் கூட்டணிக்காக மக்கள் பிரச்சனையை பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஆதரித்து ஓட்டு போடணுமா இதை வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா கசையை ஆதரிச்சு அம்மாவோட நிலைப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவீங்க ஆனால் கூட்டணிக்காக சிஏ ஐ ஆதரிச்சுன்னு சொல்லுவீங்க ஓட்டும் போட்டோன்னு சொல்லுவீங்க இதற்காக வந்து சிறுபான்மையங்கள் தேடி வந்து ஓட்டு போட போறாங்கன்னா மக்கள் உண்மையிலேயே வந்து எவ்வளவு புத்திசாலிகள் அதை வந்து எவ்வளவு குறைத்து மடிப்பிடுறாங்க அவர் இன்னொன்று சொல்றாரு திமுக கூட்டணி பலமா இல்லை அப்படி ஒரு 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 சொல்றதே வந்து ஒரு இல்யூஷன் எந்த அடிப்படைக்கும் சொல்றேன் இல்ல அவர் திரு நண்பர் சுந்தராஜன் சொன்னது வந்து அது அது வந்து ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு அவரெல்லாம் வெளிப்படையாக க கன்ஃபஸ் பண்ண முடியாது இவ்வளோ பெரிய கூட்டணி அப்படி எதுக்கு திருப்பி திருப்பி கேட்டிங்க திமுக வேணால் தனியாக நிற்க வேண்டியதானே ஏன் கூட்டணியோட நிற்கிதுன்னு சேர்க்க சொன்னீங்க அவர் அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை தவிர்த்து போயிருக்கலாமே அவங்க எவ்வளோ பேர் நின்னாலும் நாங்கள் வந்து தைரியமாக நின்று வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க அதே பேட்டி இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நீங்கள் அந்த திமுக கூட்டணியிலேருந்து யாராவது பிரிஞ்சு வருவாங்களான்னு எதிர்பார வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவர் நேராக சொல்லாமல் இல்லை அங்கேருந்து கொஞ்சம் மனக்கசப்பு இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தது யாராவது வருவாங்க அப்படின்னு நாங்கள் அனுமானித்தோம் யாராவது ஒரு ஒரு அந்த பக்கம் அங்கே உடைந்து வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் தான் செஞ்சோம் பட் ஆனால் அவங்களாம் வரலனால நாங்கள் பலமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இது முதல் முறையும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி ஃபோனில் கூப்பிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேசினார்னு ஒரு கதையை ஒரு ஸ்டே தேரிய ஃப்ளோட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஏஐசி அதிகாரப்பூர்வமாக அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கவே இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட்டாகவே ஏஐசி சிலிருந்து விட்டாங்களா இல்லையா அப்போ அப்போ இருந்தேன் களைப்படுற பொருள் ஏது அதிமுக விடுறது அப்போ இருந்தே நீங்கள் காங்கிரஸ்க்கு தூண்டில் தான் இருக்கீங்க நீங்கள் பிஜேபி வந்து நம்மளை கபலீகரை செஞ்சிருன்ற பயம் உங்களுக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர் பயம்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னை தக்க வச்சுக்கணுன்னா வந்து பிஜேபி அண்ணாமலையோட தொடரக்கூடாதுன்ற அது ஒரே பயம்தான் அவருக்கு பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி வருன்ற நம்பிக்கையும் அவர் கிடையாது அவருக்காக வந்து அதெல்லாம் அவர் போட்ட கேண்டிடேட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒன்று ரெண்டு கேண்டிடேட்டை தர பாதி பேர் யாருமே தெரியாது ஆனால் இப்பொழுது ஒரு கே தன்னை வந்து ரொம்ப ஒரு சுணங்கி போயிட்டோம் அவர் வந்து ஒரு கேம்பெயின்லயே இல்லைன்ற நிலைக்கு போயிடக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு டீசென்ட் செகண்டா இருக்கணும் டிஸ்டன் தேர்டு டிஸ்டன்ஸ் செகண்ட் வரக்கூடாதுன்றக்காக கொஞ்சம் வேகமாக களத்துல வந்து பணியாற்றுறார் நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா எப்படி ஆரம்பிச்சு எப்படி வந்ததுன்னு ரேஸ்லயே இருக்காங்களா இல்லையான்ற அதிமுக சந்தேகத்துல இருந்து இப்ப வலுவாக வந்து களத்துல பிரச்சாரம் செய்யறாங்க ஆனால தங்களுக்கு அந்த பலம் தான் வந்து அவங்களை வந்து காப்பாத்தி இப்ப வந்து மீண்டும் இரண்டாவது இடத்துல போட்டி அதனால தான் சொல்ற திமுக அதிமுக தான் திமுகவை வந்து சேலஞ்ச் செய்யக்கூடிய இடத்துல வந்து அதிமுக மட்டும்தான் இருக்கு பிஜேபி அங்கே ஒரு ஒன்று தொகுதி இங்கே ஒரு தொகுதினு சொல்லிட்டு ஏதோ ஒரு சில இடங்களில் கன்னியாகுமரி ராமநாதபுரம் மாதிரி இடங்களில் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கலாம் சேலஞ்ச் பண்ணலாம் ஒன்று ரெண்டு தொகுதியிலே ஒழிய அவங்க பல இடத்துல எனக்கு சொன்ன எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து போல்டு ஓட்ஸில் ஒன் சிக்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க நன்றி ஏராளமான பார்வைகளை பகிர்ந்துட்டவங்க அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது களம் மக்களின் மேடை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்